rise and shine. எழு ஒளி வீசு. இறை வார்த்தை பகிர்விற்காக உங்களுடன் இணைவது சகோதரி சாராள். ஆண்டவரின் பேரன்பு, பேரிரக்கம் நமக்கு தந்த பரிசு புதிய நாள் புதுவிடியல். இந்நாளை நன்றியோடு இறைவன் பாதம் சமர்ப்பித்து நம்முடைய கடமைகளை செயலாற்ற இறை வார்த்தைக்குள் இணைவோம். எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வார்த்தை 2. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடருளி உதித்துள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, எசாயா கூறும் பேரொளி இயேசு கிறிஸ்துவே. நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவர் இருளில் நடவார் என்றார் இயேசு. மனிதர் தம் வாழ்வில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளாக இருப்பவை ஒளி இருள், நன்மை தீமை, இன்பம் துன்பம். எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவே விரும்புகின்ற நாம் துன்பப் பாதைகளின் வழியே பயணிக்க விரும்புவதில்லை. அவ்வாறான நேரங்களில் நாம் கையில் எடுக்க வேண்டிய கை விளக்கு இறை வார்த்தையே ஆகும். இறை வார்த்தை நம்மை ஞானத்திலும் நன்னெறியிலும் நல்வழிப்படுத்தி நாம் விரும்புகின்ற தேடுகின்ற மகிழ்வை நமக்கு தர வல்லதாய் இருக்கிறது. இறை வார்த்தை என்னும் பேரொளிக்குள் நாளும் பயணிப்போம். கிறிஸ்துவின் நற்செய்தியை நானிலமெங்கும் அறிவிப்போம். ஆமீன். ஆமீன்.